ஹோ ஃபிரெண்ட்ஸ் இங்கே இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போனா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் ஐசிசி சார்பில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோட்ட நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கானது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்துட்டுருக்கு இதில் வந்து டாப் ஃபோர் அணி யார் எந்த தண்ணியும் பார்த்தோம்னா இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இப்போ இதில் வந்து டாப் டூ மட்டும்தான் ஃபைனலுக்கு போகும் டாப் டூவில் எந்த தண்ணி இருக்குன்னா இப்போதைக்கு நியூசிலாந்து மட்டும் தான் செலக்ட் இருக்குது மித்த அந்த செகண்ட் இடத்தை பிடிக்கிறதுக்கு மூணு அணி கடுமையாக போராடிட்டு இருக்கு இதில் ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கை கைக்கு வந்த வாய்ப்பு அது போயிடுச்சு அது என்னன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இப்போ போட்டி நடக்க முடிஞ்சு அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் அதிக கொரோனா பாதிப்பு இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா கிரிக்கெட் கவுன்சில் என்ன முடிவு பண்ணிட்டுட்டாங்கன்னா இந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க எதுனா அந்த கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த மேட்ச் எதுவும் நடக்காது யாரும் ஆஸ்திரேலியாவே அவங்க போகக்கூடாது அதுமாதிரி தடை போட்டாங்க அதனால் அந்த மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு அதனால் பாயிண்ட் அடிப்பில் ஆஸ்திரேலியா வெளியே போகிற முக்காவாசி தொண்ணூறு வாய்ப்பு வெளியே போயிடுச்சு பாக்கி பார்த்து என்னன்னா இப்போ நடந்துட்டு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்துருக்க போட்டியில் இந்தியாவும் இங்கிலாந்தும் டிராவாயிடுச்சினா ரெண்டுக்கு ரெண்டு அப்படி எடுத்துச்சுனா ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ நடந்திருக்கிற இங்கிலாந்து தொடர் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது என்னன்னா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்தியா வந்து குறைந்தபட்சம் ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றும் பட்சத்தில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு செல்லலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டுக்கு ஒன்று இந்த அடிப்படையில் ஜெயிச்சா கூட இந்தியா ஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்குது மாதிரி இப்போ நடந்திருக்கிற இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் மொத்தம் உள்ள நூற்றி இருபது புள்ளிகளில் இந்தியா அணி குறைந்தபட்சம் எழுபது புள்ளியாவது பெற வேண்டும் அது என்ன எழுபது புள்ளினால் அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை ரெண்டுக்கு ஜீரோ அல்லது ரெண்டுக்கு ஒன்று அல்லது மூணுக்கு ஜீரோ இந்த மாதிரி கரு ஜெயிச்சி வந்தால் நமக்கு வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் ரெண்டுக்கு ஜீரோ ஆகணும் அப்படின்னா தான் உள்ளே போக முடியும் உள்ள ஃபைனலுக்குள்ளே போக முடியும் அப்போ அப்படி இல்லாட்டி இங்கிலாந்து இந்த தொடர கைப்பற்றணும் கைப்பற்றி உள்ள போணும்னா மூணுக்கு ஒன்று இல்லாட்டி மூணுக்கு ஜீரோ இந்த மாதிரி எடுத்தால் மட்டும் இங்கிலாந்து குறைந்தபட்சம் மூணுக்கு ஒன்று இந்த மாதிரி எடுத்தால் இங்கிலாந்து உள்ள போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்தியா வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா ட்ராவாயிடுச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு இந்த மாதிரி ட்ராவாயிடுச்சுன்னா ஃபைன் ஆஸ்திரேலாக்கு தான் ஃபைனலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபைனல் எப்போ நடக்கணும்னா ஜூன் மாதம் பதினெட்டாம் இருபத்தி ரெண்டு வரை நடக்கும் லண்டன் லாட்ஸில் லார்ட்ஸ் லாட்ஸில் ஸ்டேடியத்தில் நடக்கும் இந்த ஃபைனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்க முடிஞ்ச வரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பிள்ளைக